ஸ்ரீஷா சமையலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். ரொம்பவே மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா துருவுன மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம தண்ணிலாம் புழியவே தேவையில்ல, அப்படியே சேர்த்து நம்ம பண்ணலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லது, உடம்புக்கு சத்தும் இதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் தேவையான பொருட்கள் என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கலாங்க. ஒரு கப் எடுத்திருக்கேன் துருவுன பூசணிக்காய். இது ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்து துருவி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும் சோம்பு சேர்த்து பண்ணிங்கன்னா வாசனையாக. கொஞ்சம் பெருங்காயத்தூள், காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், ரெண்டு பெரிய பச்சை மிளகாவாக சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா கொஞ்சம் மிளகாயத்தூள் கூட சேர்த்துங்க. கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி கூட சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு பிறகு நம்ம வடைக்கு பதமாக நம்ம தட்டி எடுத்துக்கிறதுக்கு எந்த பதம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப இதை மிக்ஸ் பண்ணிலாம் நம்ம பண்ண வேணாங்க. லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணாலே நல்லா இது அரிசி மாவுலே நல்லா இது மிக்ஸ் ஆகிடும். சின்ன சின்ன வடையாக தட்டினோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிலாம் நம்ம தட்ட வேணாங்க. லைட்டாக அப்படியே ஷேப் இல்லாமல் கூட நம்ம தட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வடையெல்லாம் எண்ணெயில் போட்டுட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்மக்கிட்ட பூசணிக்காய் இருந்தால் பசங்களுக்கும் தெரியாது, அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஈவினிங் டைமுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நல்லா இது பொரிஞ்சு எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சைஸில் அழகாக குட்டி மினி வடை மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான இந்த வடை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு வெங்காயம் கூட இல்லாமல் நம்ம சிம்பிளாக இந்த பூசணிக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். நீங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.